இன்னைக்கு பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடந்தது என்று பார்ப்போம். எபிசோடு ஆரம்பத்தில் இனியா காலேஜுக்கு போவதற்காக கிளம்பி வீட்டிற்கு வெளியே வர அங்கே கோபி இனியாவை கூட்டிட்டு போவதற்காக காரில் காத்திருக்கிறார். வா இனியா, நம்ம கார்ல போகலாம், நான் உன்னை டிராப் பண்றேன் என்று சொல்கிறார் கோபி. இனியா, நான் அண்ணன் கூட பைக்ல போகிறேன் என்று சொல்ல நம்ம கார்ல போகலாம் என்று இனியாவின் மனதை மாற்றி அனைவருடைய கருத்துக்களையும் கேட்காமல் கோபி இனியாவை கூட்டிட்டு போகிறார். அதைத் தொடர்ந்து ராதிகா வீட்டில் ஆபீஸ் போவதற்கு கேப் புக் பண்ணி கொண்டிருக்க இங்கு வந்த ராதிகாவின் அம்மா ஏன் கேப் புக் பண்ற என்று கேட்க அதற்கு ஆபீஸ் போகணும் என்று சொல்கிறார். அதற்கு அவருடைய அம்மா ஏன் கோபி எங்க போனார் என்று கேட்க இனியா காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே என்பதால் இனியாவை கூட்டிட்டு போயிருக்கார் என்று சொல்ல இதுவரைக்கும் மையுவை கூட்டிட்டு போயிருக்காரா, இப்படியே நீ விட்டுட்டா அந்த பக்கமா மறுபடியும் போயிருவார் என்று ராதிகாவிடம் பிரச்சனையை பெரிது பண்ணி போட்டு கொடுக்க ராதிகா அப்படியெல்லாம் நடக்காது என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி போகிறார். அதைத் தொடர்ந்து கேன்டீனில் செல்வியோடு வேலை செய்பவர்கள் எல்லாரும் பாக்கியா காலேஜுக்கு போவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது அங்கு வரும் பாக்கியா, நான் காலேஜுக்கு போயிட்டா கேன்டீனை நீங்க தான் பாத்துக்கணும் என்று சொல்ல நான் தான் மேனேஜர் இருக்கேனே என்று செல்வி சொல்ல பிறகு அவர்களிடம் ஜாலியாக பேசிக்கொண்டு பாக்கியா அங்கிருந்து கிளம்பி காலேஜுக்கு போகிறார். அந்த நேரத்தில் முதல் நாள் காலேஜ் முடிந்து தன்னுடைய தோழிகளோடு இனியா காலேஜ் வாசலில் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த பாக்கியாவும் எழிலும் இனியாவிடம் பேசுகின்றனர். இனியாவின் முகம் வாடுகிறது. இனியாவின் தோழிகளிடம் நான் தான் பாக்கியா, இனியாவின் அம்மா, இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் என்று பாக்கியா அறிமுகம் செய்ய அவர்கள் எல்லோரும் சிரிப்பதை பார்த்து இனியா கடுப்பாகிறார். அப்போது அங்கு வரும் கோபி இனியாவை கூட்டிக் கொண்டு கிளம்புகிறார். அதைத் தொடர்ந்து வீட்டில் ராமூர்த்தி அவள் வருவாளா என்று சினிமா பாடல் பாடிக்கொண்டு ஜாலியாக இருக்க அப்போது அங்கு வரும் ஜெனி ராமூர்த்தியிடம் என்ன மாமா ஜாலியா இருக்கீங்க போல இன்னைக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் வீட்டுக்கு வரும் செழியன் வாசலில் நின்று கொண்டிருக்க ராமூர்த்தி இவையே வாசலில் நிற்கிறான் என்று ராமூர்த்தி கேட்க செழியன் பாட்டி வரமாட்டேன் என்று சொல்லிட்டாங்க என்று சொல்ல ராமூர்த்தி ரொம்பவே சோகமாகிறார். பிறகு வீட்டுக்கு வெளியே வந்து பாருங்க என்று சொல்ல அங்கு கையில் ருத்ராட்ச மாலையோடு காவி உடையில் ஈஸ்வரி வந்து நிற்கிறார். இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.